ஹே கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஜாஜ் பல்சர் RS200 அப்படிங்கிற ஒரு ஃபுல்லி ஃபேட் மோட்டார் சைக்கிளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பைக்கோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வெஹிக்கிள் 2022 வந்து கூடிய சீக்கிரம், அதாவது நெக்ஸ்ட் லான்ச்சாக கூட இருக்கலாம் பஜாஜோட, இது லான்ச் பண்ணுறதுக்கு கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த பைக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபுல்லி ஃபேட் மோட்டார் சைக்கிளில் யமஹாவோட R15 வெர்ஷன் 4 பிடிக்குமா, இல்லாட்டி RS200 அப்படிங்கிற பஜாஜ் பல்சர் பைக் பிடிக்குமா அப்படிங்கிறத மட்டும் இந்த வீடியோவோட கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு, இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க நண்பா. பண்ணிவிட்டு இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு புது இன்ஃபர்மேஷன் தெரியும் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக சொல்லிக்கிறேன். ஸோ இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மோஸ்ட் அஃபோர்டபுள் என்ட்ரி லெவல் ஃபேடு மோட்டார் சைக்கிள் அப்படின்னா நம்ம இந்தியன் பிராண்டான பஜாஜ் பல்சர் RS200 அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி N250 அண்ட் F250 அப்படிங்கிற ரெண்டு பைக் வந்து பஜாஜ் வந்து லான்ச் பண்ணாங்க, ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி எல்லாமே கொடுத்து. அந்த மாதிரி நிறைய சிசி இருந்தாலும் நமக்கு ஒரு நல்ல ஒரு என்ட்ரி லெவல் ஒரு நல்ல ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுப்பாங்க. இந்த RS200 பொறுத்த வரைக்கும் மூணு கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது, ரெட், கிரே அண்ட் மெட்டாலிக் ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான இன்ஜின் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரெசிவான ஸ்டைல் இந்த பைக்கில் வந்து கொஞ்சம் சொதைப்பிட்டாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது வந்து டெயில் செக்ஷன் தான். ஸோ அந்த டெயில் லைட் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் காட்டுறேன் பாருங்களேன், இந்த டெயில் லைட் செக்ஷன் தான் வந்து நிறைய பேருக்கு வந்து டிஸ்கஸ்டிங்காக கூட இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு, ஏன்னா அதோட ஒரு மாதிரியான இருக்கக்கூடிய ஸ்டைல் தான். ஸோ இந்த N250 அண்ட் F250 அப்படிங்கிற ரெண்டு பஜாஜோட பல்சர் பைக் வந்து இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணாங்க. ஸோ கூடிய சீக்கிரம் RS200 அப்படிங்கிற ஒரு ஃபுல்லி ஃபேட் மோட்டார் சைக்கிள் லான்ச் பண்ண போகிறாங்க, ஏன்னா F250 அப்படிங்கிற ஒரு செமி ஃபேட் மோட்டார் சைக்கிள். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க, இந்த பைக் வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜி, அதாவது கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ்லாம் கொடுத்து வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்கமிங்கில் உங்களுக்கு ஃபுல்லி ஃபேட் மோட்டார் சைக்கிளான RS200 லான்ச் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து சான்சஸ் இருக்குது, கன்ஃபார்மாக சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் அக்ரெசிவ் லுக்கிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு அக்ரெசிவான லுக்கிங் கொடுத்துருக்காங்க. ஓவரால் டிசைனை பார்த்தோம்னா நல்ல ஒரு மஸ்குலரான லுக் இருக்குங்க. ஸோ அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பஜாஜ் பல்சர் RS வந்து வேற லெவலாக இருக்குன்னு கூட சொல்லலாம். இந்த பைக்கோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 199.5 cc சிங்கிள் சிலிண்டர் 4-valve லிக்விட் கூல்டு ஃபியூல் இன்ஜெக்ஷன் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் பவர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24.2 horsepower வந்துட்டு 9750 rpmல வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். டார்க் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 18.7 Nm டார்க் வந்துட்டு 8000 rpmல ப்ரொடியூஸ் பண்ணும். ஒரு நல்ல பவர் அண்ட் டார்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கக்கூடிய ஒரு அக்ரெசிவான ஸ்டைல் அண்ட் ஸோ லுக்கிங் குட் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கில் டியூல் எல்இடி பீம், அதாவது ஹெட்லைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு டியூல் எல்இடி ஹெட்லைட் கொடுத்தது வந்து பார்க்கவே சூப்பராக இருக்குது. அண்ட் தென் இந்த பைக்கில் வந்து 6-speed கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, 141 km/h டாப் ஸ்பீட் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கோட மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35 km/l இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மேபி அதிகமாக கூட போகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குங்க. பஜாஜ் பல்சர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த F250 அப்படிங்கிற செமி ஃபேட் மோட்டார் சைக்கிள் இருக்கக்கூடிய அந்த மாதிரியான அட்வான்ஸ்டு டெக்னாலஜி எல்லாமே இப்போ அப்கமிங்கில் வர RS200 பைக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. RS200 சீட் ஹைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 810 mm சீட் ஹைட்டும், கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 157 mm கொடுத்துருக்காங்க. 13 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி இருக்குது. 166 kg வந்து வெயிட் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கில் வந்து ஃப்ரண்ட் அண்ட் ரியர் வந்து டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க, சேஃப்டி வைஸ் தாருமாருங்க. டியூல் சேனல் ஏபிஎஸோட இந்த பைக் வந்து வருது. ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய டிஸ்கோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 300 mm ஃப்ரண்ட் டிஸ்க் சைஸும், 230 mm ரியர் டிஸ்க் பிரேக்கோட சைஸும் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து டெலஸ்கோபிக் ஃபோர்க்கும், ரியரில் நைட்ராக்ஸ் மோனோசாக்ஸ் அப்சர்வரும் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்ல ஒரு சஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த பைக்கில் இருக்கக்கூடிய டயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MRF ஜாப்பர் டயர் தான் கொடுத்துருக்காங்க. டயரோட சைஸ் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 100/80 செக்ஷன் டயரும், ரியரில் 130/70 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க. 17-inch அலாய்வீலோட தான் வருது இந்த டயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூப்லெஸ் டயர் தாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் ஒரு பாப்புலரான பிராண்டுங்க. ஸோ என் பஜாஜ் அப்படின்னாலே கண்டிப்பாக அந்த காலத்தில் வந்து ஸ்கூட்டர்ஸ்லேருந்து பஜாஜ் பல்சர் 150, அதுக்கப்புறம் இப்போ ரொம்ப ஃபேமஸான நேக்கு ஸ்ட்ரீட் ஃபைட்டரான NS200 அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு RS200 அண்ட் தென் ரொம்ப ஃபேமஸான பஜாஜ் பல்சர் 220F அப்படிங்கிற இத்தனை பைக்ஸும் இருக்கக்கூடிய இடத்துல RS200 அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு ஃபுல்லி ஃபேவர்டு மோட்டார் சைக்கிள் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஓரளவுக்கு, அதாவது சிட்டி ரைட்ஸ்க்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு பைக், ஏன்னா 6-speed கியர் பாக்ஸ் இருக்கிறதுனால நமக்கு டாப் ஸ்பீடுக்கு குறைச்சலே கிடையாது. ஏன்னா 24.2 horsepower இருக்கிறதுனால
18.7 நியூட்டன் மீட்டர் டார்க் இருக்கிறதுனால பவர் அண்ட் டார்க்குக்கும் குறைச்சலே கிடையாது. மைலேஜும் கண்டிப்பாக 35 to 40 கொடுக்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ யமஹாவை கம்பேர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யமஹாவோட R15 அப்படிங்கிற அந்த ஒரு நேமை நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா, அதை விட ரொம்பவே வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இந்தியாவுக்கு பஜாஜ் வந்து இந்த RS200 அப்படிங்கிற பைக்கை வந்து கம்பேர் பண்ணி ஸோ அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. பட் இதில் இன்னும் நிறைய டெக்னாலஜி வைஸ் வந்து கொடுக்கணும், இன்னும் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் வந்து நிறைய அப்டேட்ஸ் கொடுக்கணும், அண்ட் தென் டிசைனில் இன்னும் வந்து அப்டேட் வந்து கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரியான அப்டேட்ஸ் எல்லாமே கொடுத்து இன்னும் இந்த எக்ஸாஸ்ட் எல்லாமே மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக இந்த டெயில் செக்ஷனை கொஞ்சம் மாற்றினாங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ இதெல்லாமே மாற்றி அப்டேட்டட் வெர்ஷனாக, அதுவும் 2022 வந்து ஒரு நியூ அப்டேட்டட் பஜாஜ் பல்சர் RS200 அப்படிங்கிற பைக் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி பஜாஜோட நெக்ஸ்ட் ஒரு பிக் லான்ச்சாக கூட இந்த RS200 அப்படிங்கிற பைக் இருக்கும். மேபி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும், ஏன்னா நம்ம இந்தியன் பிராண்ட் ஒரு நல்ல ஒரு அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸில் ஒரு ஃபுல்லி ஃபேட் ஸ்போர்ட்ஸ் பைக்கை கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம தான் வந்து பெருமைப்பட்டுக்கணும். பட் இன்னும் கொஞ்சம் பில்டு குவாலிட்டி மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ட் தென் இன்னும் கொஞ்சம் இந்த விவிஏ டெக்னாலஜி மாதிரியான இருக்கக்கூடிய டெக்னாலஜி எல்லாமே கொடுத்து இன்னும் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ல எல்லாமே வந்து அப்டேட் கொடுத்து லான்ச் பண்ணாங்க அப்படின்னா ஒரு நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸ்க்கு ஒரு நல்ல மோட்டார் சைக்கிள் இருக்கும். அண்ட் எல்இடி இண்டிகேட்டர்ஸ் அண்ட் எல்இடி டெயில் லைட்ஸ், எல்இடி டியூல் ஹெட்லைட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த பைக்கில் இந்த டெயில் செக்ஷன் மட்டும் தாங்க கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. டெயில் செக்ஷனை தவிர நான் திரும்ப திரும்ப டெயில் செக்ஷன் சொல்கிறேன் அப்படின்னா வந்து ஒரு மாதிரி இருக்குது, அதனால் சொல்கிறேன். பட் அதர்வைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச பைக் ஒரு ஃபுல்லி ஃபேடில் யமஹா கழுத்து நம்ம பஜாஜ் பல்சர் RS200 அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கும் இந்த பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், இந்த பைக் பிடிக்குமா இல்லாட்டி யமஹாவோட R15 V4 பிடிக்குமாங்கிறது இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.